வணக்கங்க. போன வாரம் நான் பேசும்போது இந்திரா அம்மையாரை பத்தி பேசியிருந்தேன். அம்மையார் எப்படி வந்து கோதுமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட அமெரிக்காவுக்கு பயப்படாம பாகிஸ்தான் ரெண்டு துண்டா வெட்டினாங்கன்னு, அதனால நம்மளுக்கு கோதுமை எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அது கொஞ்சம் முன்னாடியே லிண்டன் ஜான்சன்கிறவர் நிறுத்திட்டாரு. நிக்சன்கிறவர் இன்னும் மோசமாக்கிட்டார். ஏன்னா நம்ம வந்து இண்டிபெண்டா ஃபாரின் பாலிசி பண்ணதுனால லிண்டன் ஜான்சனும் அதுக்கப்புறமா வந்த ரிச்சர்ட் நிக்சனும் நம்மளுக்கு கோதுமையே கொடுக்கல. பல ப்ரொஃபஸர்கள், பல படிச்சாச்சு அறிவிஜீவிகள்லாம் இந்தியா சுயநலமாக கோதுமை ஆற வரைக்கும் நம்ம வந்து கோதுமை சாப்பிடாம இருந்தவங்கள்லாம் நாட்டில் வரலாறு உண்டு. உங்களோட முக்காவாசி பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் போன வருஷம் என்ன பண்ணார் பிரதமர், உலகத்துக்கே நாங்கள் சோறு போடுவோம், எங்கள்கிட்ட அவ்வளோ கோதுமை இருக்குது, யார் வேணால் எங்கள்கிட்ட வந்து கோதுமை வாங்கிக்கலாம், ரஷ்யாவும் யுக்ரைனும் போர் போட்டால் என்ன, எவ்வளோ கோதுமை வேணால் வாங்கிக்கங்க. இப்போ அரிசிக்கு அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறமா வந்து இமேஜை நல்லா வளர்த்துக்கிறதுக்கு கோதுமையை ஃப்ரீயாக விட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவிலேயே கோதுமை இல்லையா, இந்தியாவில் கோதுமை ஷார்ட்டேஜ். 2022 முடிக்கிறச்சிய இந்தியாவில் கோதுமை வந்து 15-year லோ வந்துருச்சு. அது போன வருஷம் இயர் எண்டில் உடனே நம்ம வீட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிட்டோம், அரிசி எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிட்டோம். அரிசியும் அது வரைக்கும் ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அரிசி வர குபுன்னு மார்க்கெட்டில் ஏறான்னு சொன்னேன், அரிசி பேன், வீட் பேன், சரியா? அதுக்கப்புறம் இந்த வாட்டி மழை சரியாக பெய்யலையாம். எங்கே மெட்ராஸ் மாதிரி இடத்துல மழை பெய்யுது, எங்கே பெய்யணுமோ அங்கே பெய்யலை. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக வந்து கவர்மெண்ட் வந்து கோதுமை எங்கேயாவது மார்க்கெட்டில் கிடைக்குமா, நம்ம எங்கேயிருந்தாவது இம்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு பிச்சை பாத்திரத்தை இருந்து ஏந்திட்டு இருக்கிறாங்க. ஐயா யாராவது கோதுமை கொடுங்கன்னு இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்களாம். ஆஸ்திரேலியாக்காரன் சொல்லிட்டான், என்கிட்ட கோதுமை இல்லைப்பா, நான் எங்கே கோதுமை கொடுக்கறதுன்னு. அமெரிக்காட்ட போய் இருக்கிறாங்க, அவனும் கை விரிச்சிட்டான். அதுக்கப்புறம் சைனாட்ட போய் கை விரிச்சிட்டான். இப்போ கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஐயா ஐயா அப்படின்னு போய் நம்ம ரஷ்யாட்ட கேட்டிருக்கணும், அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே பூட்டின் அண்ணே இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கோதுமை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு. பூட்டின் வந்து என்ன சொல்கிறாரு, கோதுமையெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் இந்த பச்சை நோட்டில் பேமெண்ட் கொடுக்கறதா இருந்தால் பேசுங்க. என்னது பச்சை நோட்டில்? இந்த ரூவாவில் பேமெண்ட் பண்ணுறேங்கிறது இந்த டாலரைசேஷன், டி டாலரைசேஷன்லாம் இங்கே பேசக்கூடாது. நீங்கள் கச்சா எண்ணெய் கொடுத்த ரூவாவையே எங்களால் செலவழிக்க முடியல, உங்களுக்கே கடனாக கொடுத்து வச்சுருக்கேன் ஆர்பிஐ பாண்டு வாங்கி, நீ பச்சை நோட்டை வச்சுன்னு பேசுகிறேன்னா வா, இல்லைன்னா இந்த இந்தியா ரூபா நோட்டெல்லாம் பேசாதன்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கிறதா ஒரு செய்தி. 1,10,000 டன் ரஷ்யன் வீட்டுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், நான் தரேன், ஆனால் பச்சை நோட்டு இருந்தால் தரேன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்குள்ளே நம்ம வந்து முதலாளிகளோட தோஸ்து பெரியப்பாவோட நண்பர்கள் தானே இதை இம்போர்ட் பண்ணணும். நண்பர்கள்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் 40% டியூட்டி போட்டிருக்கீங்க இம்போர்ட்டுக்கு, இந்த விலையிலலாம் வாங்கினா கட்டுப்படி ஆகாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 15% ஆகுறீங்க. உங்களுக்கு ஏண்டா இப்படி மனசாட்சி படுத்துதோன்னு பார்த்தா இந்தியாவில் இப்போ 50% விலை ஏறிடுச்சான். எது? அதாவது கோதுமை, அதுக்கப்புறமா இந்த பவுடர், இதெல்லாம் சேர்த்து 50% ஏறிடுச்சான். டெல்லியில் எல்லோரும் கோதுமை தான் சாப்பிடுவாங்க, நார்த்தில் நம்ம தான் அரிசி சாப்பிடுவோம். கோதுமை ஒரே ஷார்ட்டேஜ் ஆனதுனால இந்த 5 கிலோ அரிசி ஃப்ரீயாக திட்டம் அடுத்த 5 வருஷத்துக்கு தரேன்னார்ல, எங்கெல்லாம் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்களோ அங்கே அப்போ டப்புனு கோதுமை எடுத்துட்டு அரிசி கொடுக்கறதா பேச்சு. இது இன்னும் தெரியல, இன்னும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ஆக மட்டும் கோதுமை மார்க்கெட்டில் இல்லை, அரிசி ஷார்ட்டேஜில் இருந்தது. பக்தாலெலாம் போய் அமெரிக்காவில் எப்படி அரிசிக்காக அடிச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிரியாணி எக்ஸ்போர்ட்ஸ் பேண்டு, அதாவது பாஸ்மதி ரைஸு பேண்டு, அரிசியும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பேண்டு. ஏன்னா நம்ம ஊரில் இனஃப் அரிசி இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா நிஜமாகவே வல்லரசு நாடாக இருந்தது, நம்மகிட்ட கோதுமை நிறைய இருந்தது, கோதுமைக்கு போய் நம்ம ஊரெல்லாம் கேட்குற மாதிரி நிலைமை கிடையாது, அரிசிக்கு போய் ஐயா அரிசி போடுங்கன்னு கேட்குற நிலைமை கிடையாது. அந்த டைம்லேயும் மழையும் வந்திருக்கு, பஞ்சமும் வந்திருக்கு. 2 வருஷம் 3 வருஷம்னா வந்து மழை பெய்யாமல் இருந்தபோது கூட மன்மோகன் சிங் இதெல்லாம் மேனேஜ் பண்ணார். அப்போ வெளிநாட்டிலேருந்து அரிசியும் வரல, கோதுமையும் வரல. இப்போ பாரு, அட்லீஸ்ட் பருப்பு தான் வேறு வழியில் நம்ம ஊரில் ஷார்ட்டேஜ், இம்போர்ட் பண்ணியிருந்தோம், இப்போ எங்கே கொண்டு விட்டுட்டோன்னு பாருங்கள். அரிசியும் இம்போர்ட்டு, கோதுமையும் இம்போர்ட்டு, பருப்பும் இம்போர்ட்டு, அரிசி இன்னும் அந்த நிலைமைக்கு போகல. நான் தைரியமாக ஏன் முன்னாடி சொல்கிறேன்னா இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னு வைங்க, அடுத்த வருஷம் அரிசியும் இம்போர்ட் பண்ணுற மாதிரி நிலைமை. 1960களில் மெட்ராஸு, தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக அரிசி ஷார்ட்டேஜ் இருந்தது, எல்லா கோதுமை ஷார்ட்டேஜ் இருந்தது. எம்எஸ் சுவாமிநாதன் வந்தப்புறம்
கோதுமை ஷார்ட்டேஜும் கிடையாது, அரிசி ஷார்ட்டேஜும் கிடையாது. போன 30-45 வருஷமா. ஆனால் வரலாறுல 35 வருஷத்துக்கு முதல் வாட்டி இந்தியா பாத்திரத்தை எடுத்துகிட்டு வெளில போய் கோதுமையும் கேட்குற நிலைமை வந்துருச்சு. இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா அரிசிக்கும் வெளில போய் நிற்கிற நிலைமை வந்துடும். நீங்கள் என்னத்தை பேசி என்ன இமேஜை டெவலப் பண்ணி என்ன யூஸு, கடைசியில் அரிசிக்கும் கோதுமைக்கும் வெளிநாட்டில் போய் நம்ம நிற்கிற நேஜுக்கு வந்துட்டோம்னா இத்தனை நாள் நம்ம வேலை செஞ்சதுக்கு என்ன அர்த்தம்னு யார் பதில் சொல்லுவாங்க? நன்றி, வணக்கம்.